அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரியமுட நபி. இன்றைக்கி மார்னிங்க்கு வந்து ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. ஏன்னா நானும் பாப்பாவும் மட்டும்தான் அவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வெளியே சாப்பிட்றாரு. ஸோ அதனால் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகா விதையை நீக்கிக்கோங்க. அப்புறம் நல்லா பொடியாக நறுக்கினா மல்லித்தலை, இது எல்லாத்துக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட சாண்ட்விட்சை ரெடி பண்ண வேண்டியதுதான். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை ப்ரெட்டு மேலே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஒரு டவாவில் ஆயில் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஈவன் கீ கூட ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து அதில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிரும். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சாண்ட்விச் வந்து செஞ்ச உடனே சாப்பிடுங்க. ஏன்னா அந்த ஆனியனில் இருக்கிற வாட்டர் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் செஞ்சு சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி வதவதனாயிரும். நேற்று வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி க்ராக்கரிஸ் எல்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்ட்டு. க்ராக்கரிஸ் வந்து எல்லாமே ஒரே ஷாப்பில் நான் வாங்க மாட்டேங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷாப்பில் தான் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் க்ராக்கரிஸ் ரொம்ப பிடிக்குங்க. நான் ஆல்ரெடி நம்மளோட கிறிஸ்மஸ் விலாகில் வந்து சொல்லியிருந்தேன், செராமிக் இல்லைனா கிளாஸில் வந்து எனக்கு க்ராக்கரிஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அது யூஸ் பண்ணும்போது அதில் வர சவுண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அது சேஃபும் கூட, நம்ம ஃபுட்டுக்கு வந்து இது ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த வாட்ருஃப் வந்து புக் ஷெல்ஃபுக்காக வாங்கினங்க, புக் ஷெல்ஃபாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக வாங்கினோம். ஆனால் கடைசியில் வந்து என்னோடய க்ராக்கரிஸ் தான் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த க்ராக்கரிஸ் எல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸோடு நான் ஒரு வ்ளாக் போடுறேன். இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று வ்ளாகில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இல்லையா, ஸோ அதை வந்து நம்மளோட டைனிங் ஏரியாலேயே வந்து வச்சிட்டேன். அந்த பெரிய சைஸ் ஃப்ரேமில் இருக்கிறது வந்து நானும் அவரும் எங்கள் மேரேஜ் டைமில் எடுத்தோம். நம்ம வீட்டில் வந்து ஜெப்ரா பிளான்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கார்டன் வீடியோவில். ஸோ இன்றைக்கி வந்து அதில் எல்லோ கலரில் ஒரு பூ பூத்திருக்கு. இதுலேயே வந்து ஒரு ரெட் கலரில் இருக்குது, அது வந்து இந்த பிளான்ட்டு. இப்போ தான் வந்து மொக்கு விட ஆரம்பிச்சிருக்கு. ஆரஞ்சு கலர் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஜெப்ரா பிளான்ட்டு. ஸோ அதில் வந்து இன்றைக்கி ரெண்டு பூ பூத்திருக்கு. டெய்லி இந்த டிப்பை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சிலர் நினைக்கலாம், பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். எனக்கு வந்து கார்டன் பிடிக்கும் அப்படிங்கிறக்காக நான் இதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி ரைஸ் வாட்டர், தால் வாட்டர் எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. செடிகளுக்கு ஊற்றிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து செடியை நல்லா ஹெல்த்தியாக வளரும். அதில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. இந்த பிளான்ட் வந்து நான் ரீசெண்டாக வாங்கினேங்க, புத்தா கிட்ட வந்து ரெண்டு வைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். பார்க்குறக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் ஆர்டிஃபிஷியல் இல்லை, நேச்சுரல் தான். இன்றைக்கி மித்ரனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊத்தாப்பம், பால், சர்க்கரை அவனோட ஃபேவரட் ஃபுட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பாப்பாவோட ஹேர் கட்டுக்காக இன்றைக்கி போகலாம் அப்படின்ட்டு. ஹேர் கட் வந்து அன்னைக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு, ஏன்னா நைட்டு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி நேரமே கொஞ்சம் கிளம்பி வந்துட்டோம். நேச்சுரல்ஸ் போகலான்னு பார்த்தோம், பட் நேச்சுரல்ஸ் வந்து போகல, கொஞ்சம் வந்து தூரமாக இருக்குது அப்படின்ட்டு போகல. ஸோ அதனால் வந்து 99 ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்லர் வந்து வீட்டு பக்கத்துலேயே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலான்ட்டு போனோம்.
நல்ல பாப்புலரான பிராண்டு தான். பட் இருந்தாலும் வந்து எனக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா ஹேர் கட் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் பயந்துட்டு தான் போனேன். பட் அங்கே போயிட்டு நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்க சர்வீஸ் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதனால் இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹேர் கட்க்கு வந்து பாப்பா ரெடி ஆகிட்டான். ஹேர் வாஷ் பண்ணி தான் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன், பட் அவங்க வந்து அங்கே மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி, அதனால் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கான். ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ண ஷாம்பு, கண்டிஷ்னர் எல்லாமே நல்ல பிராண்டட் தாங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. பார்லர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க, நல்லா ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. க்ரௌடும் அவ்வளோ இல்லை, மேபி வீக் டேஸில் போனங்காட்டி வந்து க்ரௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஸ்மிதாவோட ஹேர் கட் முடிஞ்சதுங்க. ஸோ இந்த ஹேர் கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேங்க, நேந்திரம் பழம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். ஆஃப்டர்நூன் வந்து ஒரு குட்டியாக நேப் எடுத்துட்டு ஈவினிங் வந்து நம்மளோட ருட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூன் வரைக்கும் வாஷ் பண்ண வெசல்ஸ் எல்லாத்தையும் ஈவினிங் எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய வேலை. இன்றைக்கி வந்து ஏர்லி டின்னர் எடுக்கணுங்க, ஸோ டீயை குடிச்சிட்டு மித்திரனை கொஞ்சம் நேரம் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. But
மித்ரன் வந்து ஈவினிங் வாக்கிங்க்கு ரெடி ஆயாச்சு. டோர் நல்லா ஓபன் பண்ணி பழகிட்டான். ஸோ அதனால இப்போல்லாம் ரெண்டு லாக் போட வேண்டியதாக இருக்கு. Slipper. கொஞ்ச நேரம் தான் மித்ரன் வந்து பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு. ஏன்னா நல்லாவே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் டின்னர் பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி டின்னர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி காரமாக சாப்பிடும் போல் இருக்குது. ஸோ அதனால் சிக்கன் வந்து ஃப்ரெஷ் டு ஹோமில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு இன்றைக்கி பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு வேண்டிய மசாலாலாம் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, அதாவது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா போதும். இன்றைக்கி வந்து பிரியாணி குக்கரில் பண்ணலைங்க, இந்த டச் ஓவனில் தான் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். இது வந்து ரீசெண்டாக வாங்கினேன். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ண ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இதில் பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். இதில் சூப்பராக வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி மசாலாலாம் இருக்கு இல்லையா, பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், இது எல்லாத்தையும் வந்து அதில் போட்டுடலாம். இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா தின் ஸ்லைஸஸாக வந்து ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்ல பெரிய சைஸ் தக்காளியை தின் ஸ்லைஸஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் அதுலேருந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
விழுதை ஆட் பண்ண உடனே நம்ம காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கறி மசால் தூள். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்க வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நாம சிக்கன் பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸில் வந்து நல்லா சிக்கன் குக் ஆயிரும். சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு, ஸோ இப்போ வந்து இதுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா அது சிக்கன்லேருந்து வந்த தண்ணி. ஸோ இன்றைக்கி நான் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க, அதுக்காக நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இதுக்கு வந்து உப்பு மட்டும் சரி பார்த்துட்டு நாம் இதை மூடி வச்சிடலாம், நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தின உடனே ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணணும். லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து இது மேலே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மறுபடி குக் பண்ணணும். பாருங்கள் இப்போது ரைஸ் வந்து 1/4 பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க சூட்டுக்கே வந்து அந்த அரிசி நல்லா வெந்துடும். லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்னுமே வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஓப்பன் பண்ணவே இல்லைங்க. பட் இப்போ பாருங்கள் நல்லா சிக்கனும் வெந்திருக்கு, அதே மாதிரி அந்த பிரியாணியும் நல்லா பொழு பொழுன்னு வந்துருச்சு. பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு, இனி வந்து கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து கொஞ்சம் ஹெவி தான். சிக்கன் பிரியாணி, ரைத்தா, பட்டாணி பொரியல், எக்கு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் கொஞ்சம் வந்து மேங்கோ கட் பண்ணியிருக்கேன். साथ हो इस सया
हाथों में तेरा हाथ हो, बावरी सी धुन हो कोई बावरा एक राग हो, बावरी सी धुन हो कोई बावरा एक राग हो, बावरे से पैर चाहे। இன்னித்த வ்ளாக் வந்து இதோட முடிஞ்சுது. ஹோப் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோட உங்களை நான் கூடி சீக்கிரம் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் பிரியமுடன் அபி.